கொடுத்தக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் ஜஸ்ட் என்ட்ரு வந்து கொடுத்துறாதீங்க ஸோ என்ட்ரு கொடுத்தா நம்ம ரீநேம் வந்து மாதிரி இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோடு இருக்குது ஜஸ்ட் இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய எழுதியிருப்பாங்க அப்ளிகேஷன் டாட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஃபோர் த்ரீ டூ அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஒரு சின்ன கோடு மாதிரி இந்த சின்ன கோடை வந்து என்ட்ரு பண்ணால் ஒரு ஃபோல்டர் ஆக்சஸ் ஆகி நமக்கு அது உள்ள வந்துடும் இப்போ நம்ம என்ட்ரு தட்டலாம் இப்போ இந்த என்ட்ரு தட்டி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோல்ட்ரு வந்து கிரியேட் ஆயிரும் அந்த ஃபோல்ட்ருக்குள்ளே தான் நமக்கு மேஜிக்கே இருக்குது ஓகே ஓப்பன் பண்ணலாமா ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்கலாம் ஸோ அந்த ஃபோட்டோக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிற எல்லா சாஃப்ட்வேரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதுக்குள்ளே வந்துருக்கும் இதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லாமே காட்டும் தனக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் பிசியில் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம விண்டோஸ் டென் கூட என்னென்ன சாஃப்ட்வேரெலாம் வருமோ அது எல்லாமே இருக்கும் ஒரு ஹிடன் டூல் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு இந்த இடத்துல வந்து போனால் த்ரீ டி வியர் இருக்குது அதுக்கப்புறம் கேஜெட் பேக்கு கால்குலேட்டர் ஸோ இந்த கேஜெட் டூல்ஸ்லாம் நான் இன்ஸ்டால் பண்ண சோனால் இருக்குது நீங்களும் உங்கள் பிசி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதுக்குள்ளே கேரக்டர் மேப் வந்து இருக்கும் ஸோ அந்த கேரக்டர் மேப் வந்து பாருங்கள் நீங்கள் உங்கள் பிசி என்னென்ன ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த காண்ட்டு அந்த ஃபாண்ட்டுக்குள்ளே வந்து பாருங்கள் என்னென்ன லெட்டர் இந்தந்த மாதிரி இருக்கு இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து பார்த்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஓகே உங்களுக்கு அந்த லெட்டர் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அந்த வேர்ட்லையோ இல்லை நோட் பேலையே அந்த ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ கேரக்டர் மேப் நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபாண்ட் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் நிறைய முக்கியமான சாஃப்ட்வேர் இருக்குது அது இன்னொன்று வந்து பார்த்தினா ரெஸ் ரீசோர்ஸ் பானிட்டர் ஸோ இது நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது இருக்கும் அவங்க சிபி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்ட் ரன் ஆகிட்டு இருக்குது அது என்னென்ன சாஃப்ட்வேர்னு இருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் ஜஸ்ட் க்ளோஸ் கொடுக்கலாம் தென் அதுக்கு அப்புறம் ஸ்டெப் ரெக்கார்டர் தெரியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எனக்கு அப்புறம் இல்லை முக்கியமாக சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு எதுவும் இல்லை ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் பிசியில் பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் அந்த அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் பார்த்து முடிச்சக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அது ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கோடை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முடியும் என் பிசி இன்ஸ்டால் வச்சிருப்பேன் இந்த கோடுஸ்லாம் என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன் இப்படி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டுருவேன் கிரியேட் சார்ட்கட் அப்படின் இருக்கும் ஜஸ்ட் டெஸ்ட் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நம்ம பிசி என்னோட இத்தனை சாஃப்ட் வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க இப்போ நீங்களே சாக்காக போகிறீங்க த்ரீ டூ ஒன் ஸோ நம்ம டிஸ்டர்ப் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட் வந்து போனால் சாக்கிங் மூலம் அப்படி என்னோட இத்தனை சாஃப்ட்வேர் ரூம் பீசியில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே வந்து போனால் கண்டிப்பாக ஆவாங்க ஆனால் பட் இதில் இருக்கிற எல்லாமே நம்ம பீசி இருக்கிற வேண்டிய முக்கியமான சாஃப்ட்வேர் தான் அதுதான் நம்ம டிஸ்டாப்பில் வந்திருக்கு இப்போ எக்ஸாம்பிள் நார்மலாக வந்து பார்த்தோன்னா இப்படி இருக்கும் ஆனால் இப்போ நம்ம எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஆகிடுச்சு நான் இப்போ பாதி மட்டும்தான் கொடுத்தேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் நான் பாதி மட்டும்தான் கொடுத்தேன் இன்னும் மீதி மீதியோலாம் இருக்குது எஸ் ஸோ இது வந்து பாருங்கள் டெஸ்டாபே வந்து ஃபுல்லாகிடும் ஸோ இத்தனை சாஃப்ட்வர் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்கேன் இன்னும் நான் பாதி வந்து கரெக்டாக கொடுக்கல எல்லாத்தையுமே கொடுத்தோம்னா நம்ம பிசியில் வந்து பார்த்தா நிறையா சாஃப்ட்ரு வந்துருவோம் ஸோ இதெல்லாமே எல்லாமே நம்ம இருக்குது பிசியில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான சாஃப்ட்வரு தான் ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்ளிகேஷன் ஃபோல்ட்ரு இந்த ஃபோல்டருக்குலாம் நம்ம குறிப்பாக நமக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை என் ஃப்ரெண்டை வந்து ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராங்க் கிடையாது இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே முக்கியமான சாஃப்ட்வேர் தான் பட் உங்களுக்கு ஃப்ரெண்டை வந்து பார்த்தோன்னு சாக்கிங் ஆகணும் என்னால் இவ்வளோ சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஸோ நம்ம நார்மலாக பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு நம்ம ஒவ்வொரு ஆப்பையும் வந்து பண்ண ஸ்டார்ட் கட் கொடுத்து சென்ட் டு ஷார்ட்கட் சாஃப்ட்கர் கொடுக்குறது ஆகாத காரியம் இதே நீங்கள் இந்த ஒரு ஃபோல்டர் வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து சென்ட் டாட் கட் வந்து கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த ட்ரெக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க சின்ன ஒரே ஒரு கோடு தான் ஸோ அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது ஜஸ்ட் அந்த கோடு வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி அதில் என்டர் பண்ணுங்கள் எல்லா ஆப் வந்து வந்துடும் இதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி டி கிரியேட் சாட்டில் வந்து கொடுத்து எல்லா ஆப்பும் டிஸ்டாப் வந்துடும் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வந்து பார்த்தாங்கன்னா மறந்துடுவாங்க இன்னொன்னா அது இத்தனை ஆப் அவங்க பிசியில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கண்டிப்பாக மறக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்கள் பிசி இதே சேம் செட்டப் வந்து கிடைக்கும் ஓகே கைஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க தினக்கப்புறம் இந்த இடத்துல வர லோகோ கிளிக் பண்ணி மறக்காம ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சைடில் ஒரு ரெண்டு வீடியோ பாக்குன்னா பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபா இருக்கும் நல்ல விடிய சந்திக்கிறேன்